ஹோலி ஸ்பெஷலாக பிரசாந்தோட அந்தகன் படத்தோட ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. மொத்த படத்தையுமே இவங்க போஸ்டர்லேயே இறக்க பிளான் போட்டிருக்காங்க போல. இன்னும் ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ்குள்ளே பேலன்ஸ் உள்ள அந்த படத்தையும் போஸ்டர்லேயே இவங்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சார்பட்டா 2 அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்தது. பட் மியூசிக் டைரக்டர் யாருங்கிறதா அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ சந்தோஷ் நாராயணன் சார்பட்டா 2 பற்றி ஆர்யா போட்ட ட்வீட்டை கோட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் பா ரஞ்சித்தோட நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த ட்வீட்டை பார்க்குறப்ப சார்பட்டா 2 சந்தோஷ் நாராயணனே மியூசிக் பண்ணுவார்னு தோணுது. பட் ரஞ்சித்தோட சைட்லேருந்து அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சார்பட்டா பரம்பரையில் சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். சார்பட்டா 2 சந்தோஷ் நாராயணனே மியூசிக் பண்ணுவாராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாபா பிளாக்ஷிப் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் இப்போ வந்திருக்கு. ராஜ்மோகன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இது ஒரு ஃபன் ஃபீல்டு ஸ்கூல் ட்ராமா. அம்மு பி ரம்யோட சேர்ந்து பிளாக்ஷிப் டீம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த சம்மருக்கு இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சிம்புவோட STR 48 அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீக்லேயே குறிப்பாக சொல்லணும்னா மார்ச் 9 வர அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் எடுத்த தேசிங் பெரியசாமி தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. நம்ம கமலாசனோட ராஜ்கமலும் டிஸ்னியும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. லால் சலாம் மூவியோட ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட ஒரு நியூ டைட்டில் போஸ்டரும் வந்திருக்கு. போஸ்டர் சூப்பராக இருக்கு. லால் சலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவிங்கிறத போஸ்டர்லேயே இவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் கேமியோ ரோலில் வரப்போறாரு. விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் லீடாக நடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மனோட மியூசிக்கில் லைக்கா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த இயரோட லாஸ்ட்டில் லால் சலாமை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஜெயம் ரவியோட அகிலன் ஸ்னீக் பிக் வீடியோ இப்போ வந்திருக்கு. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. மூவி வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. ஸ்னீக் பிக் வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி மாரி செல்வராஜோட பர்த்டே. ஸோ இவரோட பர்த்டே ஸ்பெஷலாக மாமன்னன் டீம் கிட்டேருந்து ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. மூவி மே மந்த் ரிலீஸ் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். மாமன்னன் போஸ்டர் மட்டும் இல்லாமல் இப்போ மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணுற வாலை மூவியோட போஸ்டரும் வந்திருக்கு. கவினோட டாடா அமேசான் ப்ரைம் வீடியோவில் மார்ச் 10 ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. டாடா பார்த்தோம்னா தியேட்டரிக்கல் ரனில் தமிழ்நாடுல மட்டுமே 18 crore மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. ஹன்சிகா 51 மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது. இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நாளைக்கு ஈவினிங் 5 PM லான்ச் பண்ண போகிறாங்க. யானை முகத்தான் படத்தோட டீசர் இப்போ வந்திருக்கு. யோகி பாபு, ரமேஷ் திலக், கருணாகரன், ஊர்வசி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. டீசர் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாலாவோட வணங்கான் மூவியோட ஷூட்டிங் மார்ச் 9 ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம சூர்யாவோட ரோலில் அருண் விஜயும், கிருத்தி செட்டியோட ரோலில் ரோஷினி பிரகாஷும் நடிக்க போகிறாங்க. மியூசிக் ஜிவி பிரகாஷ். வணங்கானோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாகவே நாம் எதிர்பார்க்கலாம். வெற்றிமாறனோட விடுதலை மூவியோட ஆடியோவும் ட்ரெய்லரும் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. பரம்பரை மார்ச் 30 ரிலீஸ் ஆக போகுது.